ஹாய் கைஸ், இது உங்கள் இன்ஸ்டா அண்ட் நான் உங்கள் சித். டைம் பார்த்தீங்கன்னா 2:13. என்னடா இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக கடைசியாக இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருச்சதுன்னா செமஸ்டர் எக்ஸாமுக்கு எழுந்திரிச்சது. அதுக்கப்புறம் நியர்லி 1.5 இயர்ஸ் ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் இப்போ தான் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திக்கிறேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? யா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ராமுத்ராம் சினிமாஸ் மாஸ்டர் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து என்னோட பல நாள் கனவுனே சொல்லலாம். நிறைய ஊரில் வந்து போயிருக்கேன், பட்டு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். பட் இருந்தாலும் ராமுத்ராம் சினிமாஸில் யாருக்குமே நிறைய விஜய் படம் பார்த்துருக்கேன், பட் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. ஃபஸ்ட் டேல ஒரு 8 மணி ஷோ, அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே அந்த ஷோ தான் வந்திருக்கேன். பட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் அண்ட் செலிப்ரேஷனில் வேறு லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக அங்கேருந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், பட் அங்கே சவுண்டே சுத்தமாக கேட்டிருக்காது. இங்கே நின்று கூட சவுண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கேட்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் அங்கே தியேட்டருக்குள்ளே நடக்கிற எல்லாத்தையும் வந்து நான் கவர் பண்ணி உங்களுக்கு அண்டி காட்டுறேன். லெட்ஸ் கோ. தெரிக்க விடுது சும்மா பாத்தீங்களா? அவர் கொடுத்த ரிவ்யூ வந்து எந்த படத்துக்கு வந்து அந்த ரிவ்யூ கொடுத்தாரு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து சரித்திரம் பேசும். ஓ, இன்டர்நேஷனல் அந்த படத்துக்கு, அந்த படத்துக்கு வந்து தலைவர் வந்து அதுவும் சொல்லியிருக்காரு. நான் திரும்பி போடுறேன். படம் ஃப்ளாப் ஆனதே கிளைமேக்ஸ் அல்ல, கிளைமேக்ஸ் வேறல வந்து அந்த அளவுக்கு தலை வந்து வெறியறாங்க. நான் வந்து தளபதி வெறியர். நானும் அதே மாதிரி பார்த்துருந்தா உனக்கு அந்த அதோட அருமை புரிஞ்சிருக்கும். ஓகே, நானும் அதே மாதிரி தான். நானும் எப்படி சொல்ல, புலி படத்தெல்லாம் போயிட்டு பாராட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தாலும் கொஞ்சம் ஜென்யூனாக இருந்து தானே ஆகணும்.
அது சில இடத்துல ஒத்துக்க முடியாது, நம்மளால அந்த மாதிரி தருணம் அதுதான். சரி, இந்த படம் சோஃபா சோஃபிட் தான், நல்லா தான் போயிருக்கு. எதிர்பார்க்காத சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள், அவங்க வச்ச அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா லோகேஷோட டச் இன்னும் வரலன்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து அந்த லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அது இன்னும் எந்த இடத்துலயும் தெரியல. அது தெரியல. பட் விஜயோட வேற டைமென்ஷன் நீங்க பாக்கலாம். டான்ஸா இருக்கட்டும் சரி, ஒரு அந்த ஸ்டைலு, அதுக்கடுத்த அந்த மேனரிசம் எல்லாமே வந்து. அப்புறம் அந்த லோகேஷோட இன்னொன்னு என்னன்னா, எப்பவுமே ஹீரோ வந்து அப்படியே பிளஸ்ஸாவே காமிச்சிருக்கோம். சிவா அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து ஃபுல்லா வந்து ஹீரோவையே அப்படியே புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு நாலு பேரு, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதுல அது அப்படியே கிடையாது. ஸோ ஹீரோவே தன்னைத்தானே கலாய்க்கிற மாதிரி ஒரு டைலாகு, அப்போ காமெடி எல்லாம் நிறைய இதெல்லாம் நல்லா செட் ஆயிருக்கு. காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இப்ப செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் படம் வந்து மேலேயா இல்ல கீழேயான்னு தெரியும். ஏன்னா ஆக்சுவலா எங்களுக்கு பொறுத்தவரை இப்போ ஒரு படத்தோட சாயல் அடிக்குது. ஆக்சுவலா அது என்ன படம் இப்பயே சொன்னா இல்ல சொன்னா ஐயோ இது இந்த படமா அப்படின்ற மாதிரி. அதுவும் நாங்க சும்மா கெஸ்ட் தான் பண்ணிருவோம், பட் அது கம்ப்ளீட்டா அப்படின்னு வந்து தெரியாது. அது செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சாதான் தெரியும். நான் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ட்விஸ்ட் இருக்கும் நினைக்கிறேன். இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, ஆனா பணம் வெறுக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து இப்போ எப்படி பைரவா புலி எல்லாம் ரொம்ப வெறுத்தாங்கல்ல, அந்த மாதிரி வெறுக்கிற மாதிரி இருக்காது. எதுக்கு விவேகம், அதுக்கப்புறம் வேற அந்த மாதிரி வந்து இருக்காது. என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்றதுன்னா இந்த படம் கன்ஃபார்ம் தியேட்டருக்கு வரலாம். ஆமா, நான் நம்மளுமே இப்போ நாலு ஒன் இயர் ஆயிடுச்சு. நான் கடைசியா போனது கண்ணு கொலை அடித்தாங்க, அதுக்கப்புறம் இப்பதான் போறேன். நியர்லி ஒன் இயர் ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நல்லா இருக்கும். தியேட்டர் வந்து பாக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அதுவும் இங்க திருநெல்வேலியில ராமுத்ரா சினிமாஸ்ல தளபதி படம், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். லோகேஷ் கனகராஜ் அண்ணா வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாரு, அதே மாதிரி ஒன்று வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணார். ஆனால் அது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்கு. அது போக இல்லாமல் ஒரு ஆண்ட்ரியாங்கிற ஒரு ஃபர்னிச்சரை கூட்டு வந்து உடச்சிட்டாயே. இந்த மாதிரி நிறையா எப்படி சொல்ல ஒரு வேறு எதிர்பார்த்துட்டோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காது என் படத்து வர முன்னாடி. ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் படம். அந்த அவர் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி, ஆனால் விஜய் சேதுபதி ரோல் விஜய் சேதுபதி அந்த மேனரிசம் விஜய் வந்து ஒரு விதமா நக்கல்லா பண்ணுவாரு, விஜய் சேதுபதி ஒரு விதமா நக்கல்லா பண்ணுவாரு. இது ரெண்டுமே பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க பேஸ் ஆஃப் நல்லா இருந்துச்சு. மத்தபடி கிளைமேக்ஸ் ஓகே, இன்டர்வல் பிளாக் ஓகே, எல்லாம் அடிவத்து எல்லாமே ஓகே, அவ்வளவுதான். மத்தபடி விஜய் எப்படி சொல்ல விஜய் ஃபேன்ஸுக்கு செமையா இருக்கும், மத்தவங்களுக்கு ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்கும். விஜய் சேதுபதி ஆக்டிங் தான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனீங்கன்னா அவ்வளோதான், கரெக்டாக. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு படத்தை ரிசம்பிள் படிச்சுட்டோம்ல, என்ன படம்னா திம்பரு பிடிச்சவன். போய் பாருங்க.